இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மீண்டுமாக உங்களை அன்போடு இந்த சிந்தனை நாளிற்காக அன்போடு மீண்டுமாக ஆலயத்திற்குள்ளாக அழைக்கிறேன். இந்த இரண்டாவது பகுதியில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிக்கவிருக்கிறோம். இந்த ஆண்டவருடைய வார்த்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வல்லமையான ஆண்டவருடைய வார்த்தை, ஆற்றல் மிகுந்த ஆண்டவருடைய வார்த்தை. இது கேட்பவரையும் தொடுகிறது, பேசுபவரையும் தொடுகிறது, கேட்கிற உங்களையும் மாற்றுகிறது, பகிர்ந்து கொள்கிற என்னையும் மாற்றுகிறது. இந்த ஆண்டவருடைய வார்த்தையில் இந்த வல்லமையான வார்த்தை நமக்கு இந்த நேரத்தில் தருகின்ற செய்தி லூகாஸ் நற்செய்தி 5வது அதிகாரம் பேதுருடைய அந்த வாழ்வினுடைய மாற்றத்தை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம். முதல் பகுதியில் நாம் சக்கேயுடைய வாழ்வின் மாற்றத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது பேதுருடைய வாழ்வின் நிலையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். லூகாஸ் நற்செய்தி 5வது அதிகாரம் இங்க பாருங்க. வாழ்க்கையினுடைய பல்வேறு நிலைகளெல்லாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தொழிலை செய்கிறோம். ஒவ்வொருமே நம்முடைய பணியில் நம்முடைய குடும்பத்திற்காக அன்றாடம் உழைப்பவர்கள் இல்லையா? சில நம்ம வியாபாரம் பார்க்குறோம், விவசாயம் பண்ணுறோம், பாடம் சொல்லிக் கொடுக்குறோம். இல்லை நிறைய நம்ம பகுதியில் இந்த சுற்றி இருக்கிற பகுதிகளில் நிறைய அம்மா அம்மா வீட்டில் உட்காந்து பீடி சுற்றுறாங்க. இதெல்லாம் எதற்காக என்ன சொன்னால் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, குடும்பத்தினுடைய வாழ்விற்காக இல்லையா? நம்ம குடும்பத்தில் வந்து சொல்லுவாங்க, பெண்களை பற்றி சொல்கிற பொழுது குடும்ப விளக்கு அப்படின்பாங்க. இந்த விளக்கிற்கு வந்து மூன்று பொருள் இருக்கு தமிழில். விளக்கு என்று சொன்னால் ஒன்று வந்து இங்கிலீஷில் சொன்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன், விரிவாக சொல்லு, புரியாத விஷயத்தை விரிவாக சொல்லுதல் விளக்கு. அப்ப எனக்கு தெரியாத விஷயங்களை, புரியாத விஷயங்களை எனக்கு விளக்கி சொல்வது, அது தெளிவுபடுத்துவது விளக்கு ஒன்று. இரண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா விளக்கு, இன்னொன்று விளக்கு அப்படின்னா கிளீன், பாத்திரத்தை விளக்கு அப்படின்வாங்க இல்லையா? சட்டி பண்ண விளக்கு, பாத்திரத்தை விளக்கு அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்ப விளக்குதல் அதுல, அப்ப அழுக்கை நீக்குதல், கரைகளை கடிதல், கடிதல் நீக்குதல் அப்படின்னு சொல்றோம் நம்ம. மூன்றாவது விளக்கு என்று சொன்னால் அப்படியே அந்த விளக்கு ஓரமா போங்க, வெளிச்சத்தில் போங்க. அப்ப விளக்கு என்று சொன்னால் குடும்ப விளக்கு என்ன அர்த்தம்? ஒன்று வந்து ஒன்னது, முதலாவதாக தெரியாதவற்றை பிறகு எக்ஸ்பிளைன், எக்ஸ்பிளைன். இரண்டாவது டு கிளீன், குடும்பத்துள்ள கரைகளை துடை தெரிவது. மூன்றாவதாக விளக்கு, பிறகு வழிகாட்டுவது. அப்ப ஒரு பெண் ஒரு குடும்ப விளக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அர்த்தம்? ஒன்று, முதலாவதாக நீங்க யாரு? தெரியாதத சொல்லி கொடுப்ப. யாருக்கு? அம்மா வந்து சொன்னாதான் அப்பா பெரிய தெரியுமாடா அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அம்மா சொன்னாதான் நமக்கு அப்பா யாரும் தெரியும் இல்லையா? இதுதான் என் உறவு, இந்த வாராபாரு, இதுதான் குரங்கு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை செய்யும் இல்லையா? மாமியாவை அது வெறுப்பா தான் பார்க்கும், நம்ம குடும்பங்கள் உறவில். அப்ப தாய் தான் வழிகாட்டுகிறார். அப்ப நமக்கு தெரியாத விஷயங்களை, புரியாத விஷயங்களை விளக்கி சொல்வதால் ஒன்று விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பேதுரை பார்க்கிறோம், தன்னுடைய குடும்பத்திற்காக கஷ்டப்படுகிற பேதுரு அந்த இரண்டு படைகளை இரவு முழுவதும் நினைச்சுகிறார். அவர் மீன் பாடுக்காக போறார். பேதுரு அந்த மீன் கூட்டத்தினுடைய தலைவர். உண்டு, நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. அவர் மீன் கூட்டத்தினுடைய யாராக இருக்கிறார்? தலைவராக இருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கிறவருடைய எல்லா, அந்த கலிலேய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அந்த குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அப்ப ஒரு ஊர்ல தலைவராக இருக்கிறவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதாமா? தெரியும் அப்படித்தானே. அப்ப எல்லாம் தெரிந்த பேதுரு இரவு முழுவதும் அவர் மீனுக்காக அலைந்து ஒன்றுமே கிடைக்காம அந்த படகுல உட்கார்ந்து ஓரமா உட்கார்ந்து என்னடா நம்ம கஷ்டப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. அவரு அந்த வலைகளை சரி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்க யார் வாரார்? இயேசு வாரார். நம்ம ஆண்டவர் இயேசு வாரார். இயேசு வந்து அங்க நின்று என்ன சொல்றாரு?
இந்த படகில் ஒன்றை யார் கேட்கிறது? நான் பேச கேக்குதா? யார் கேட்கிறது? ஏசப்பா கேக்குறாங்க. யார்கிட்ட கேக்குறாங்க? பேதுருட்ட கேக்குறாங்க. பேதுரு இப்ப வெற்றி பெற்ற பேதுரா தோல்விட்ட பேதுரா? பேதுரு வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய பேதுருவா, அல்லது தோற்று போய் ஒண்ணுமே கிடைக்காம குடும்பத்துக்கு சாப்பாடு கொண்டு போக முடியாம நிற்கக்கூடிய பேதுருவா? ஒண்ணுமே கிடைக்காம ஆமா வெறுமையாக இருக்கக்கூடிய பேதுரு. மீன் பாடு இல்ல, மீன் கிடைக்கல, போன வேலை உருப்படியா வேலை செய்யல இல்லையா, இந்த வேலையை கூட சரிப்பட்டு வர மாதிரி நீ இல்ல என்னையா பல பொழைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதானே வீட்டுல இதை கூட ஒழுங்கா செய்ய தெரியல, நீ என்ன ஆம்பளை அப்படின்னு வீட்டுல கேட்பாங்க, கேட்பாங்களா இல்லையா? அப்ப பேதுரு அந்த நிலையில இருக்கிற பொழுது ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே உன்னுடைய படகு எனக்கு தா. நான் வெறுமையாக இருக்கிற பொழுது, ஒன்றுமில்லாமல் இருக்கிற பொழுது, வாழ்க்கையை சோர்விட்டிருக்கிற பொழுது, தகர்ந்து போய் நிற்கிற பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனது வாழ்க்கை எனக்கு தா, நீ உன் வாழ்க்கை என்னிடம் தருவாயா, உன் குடும்பத்துடைய பிரச்சனைகளை என்னிடம் தருவாயா, உனக்கு இல்லாத நிலைகளை என்னிடம் தருவாயா, உன் சோர்ந்து போன நிலைகளை என்னிடம் தருவாயா, நோயினால் துவண்டு போயிருக்கிற உனது குடும்பத்துடைய நிலையை என்னிடம் தருவாயா? ஆண்டவர் கேட்கிறார், நான் தர தயாராக இருக்கிறேனா? பேதுரு ஆண்டவரிடத்திலே அந்த படகை கொடுத்தார். பேதுரு வெறுமையாக இருக்கிற அந்த படகை ஆண்டவரிடத்திலே கொடுத்தார். ஆண்டவர் இயேசு அங்கிருந்து நடிச்சு அறிவிக்கிறார் இல்லையா, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சொன்னார் இயேசு, சொன்னார் பாருங்க, இப்ப பேதுரு கொடுத்தோன்னு பேதுருடைய படகில் அமர்ந்து மக்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இப்ப என்ன சொல்றாரு, உன்னுடைய வலையை ஆலயத்தில் வீசு. நன்றாக அன்பு அந்தவர்களே, இரவு முழுவதும் படகு மீன் பிடிக்க போறவங்க காலில் போவாங்களா, இரவு பகலில் போவாங்களா? விடிய காலையில் போவாங்க, நள்ளிரவு போவாங்க இல்லையா? நீங்கள் கடற்கரை ராமேஸ்வரம் இந்த பக்கம் எல்லாம் போனீங்க அப்படின்னா பட்டணம் கடற்கரை ஏரியா போல எப்போ தான் போவாங்க, நைட்டு தான் சாயங்காலம் போவாங்க, விடிய காலையில் திரும்பி வருவாங்க. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்போ போட சொல்றாரு, பகல்ல வலைய போடுங்கிறாரு. நீங்கள் இந்த மலை ஏறி வரும்போது நம்ம தண்ணியில் ஓடையெல்லாம் வரும் இல்லையா, மீன் பிடிக்க போவோம். மீன் பிடிக்க போயிருக்கீங்களா? நீங்களாம் போனதில்லை அப்படிதானே? பசங்க போவாங்க, நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? ஆ சரி. அப்போ அந்த மீன் நினச்சோம், நம்ம தண்ணி நல்லா மழை நேரம் வரும்போது தண்ணி துண்டை வச்சு மீன் பிடிக்க மாட்டேதானே? ஆமாம். எப்போ அப்படியும் நல்லா கலங்கின தண்ணி தான் மீன் பிடிக்க முடியும். நல்ல தெளிவாக இருக்க தண்ணியில் மீன் பிடிக்க முடியுமா? முடியாது. கலங்கின குட்டையில் தான் என்ன செய்ய முடியும், நமக்கு கிடைக்கும். நல்லா தெளிவாக இருக்கிறதுல எல்லாமே தெரியும் அப்படித்தானே? ஆமாம். அந்த மீனை வந்து பிடிக்க முடியாது. அப்போ ஏ சொல்றாரு, பகல் நேரத்தில் நீ வலைய போடு அப்படிங்கிறார். உங்களால் முடியாது முடியாது என்று இந்த சமூகம் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால முடியும், நான் உன் கூட இருக்கேன், நீ செய்யப்பா அப்படிங்கிறார். நான் உன் கரம் பிடித்து உனக்கு வழிகாட்டுவேன், நான் உன் கரம் பிடித்து உன்னை வழிநடத்துவேன். உன் குடும்பத்தில் உன்னால் இனி முடியாது, இனிமே நடக்காது, உனக்கு வாழ்க்கையே இருக்காது, இனிமே எங்க நடக்க போகுது, இனிமே எப்ப திருமணம் வரப்போகுது, இனிமே எப்போது குழந்தை வரப்பொழுது, எப்போதும் வாழ்க்கை மாறப்போகிறது என்று ஏளனமாக பார்க்க பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை என் மகனே மகளே, என் அன்பாண்டவளே, நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் கரம் பிடித்து நான் உன்னை வழி நடத்துவேன். வெறுமையானவற்றை செழிப்பாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். வெறுமையானவற்றை செழிப்பாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். பேதுரு வழியாக ஆண்டவர் சொல்றார், என் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் என் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுக்கு புகழ். மரியே வாழ்க. வெறுமையாக இருக்கிற என் வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார். 75 வயது ஆபிரகாம், தொடக்க நூல் 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 78 வயசு இல்லையா?
குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, சார குழந்தை இல்லை, எல்லாம் கடந்து போனது. இயல்பாகவே நமக்கு தெரியும், ஒரு ஆண் மகனுக்கும் ஒரு பெண்ணுக்கும், பெண்ணுக்கு 40 வயசு கடந்து போச்சுன்னா குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இது அறிவியல் பூர்வமானது, இது உலகம் சொல்லக்கூடியது, இது மருத்துவம் சொல்லக்கூடியது, இது தடைபட்டு போனது என்று உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உனது ஜனத்தை செய்வேன், நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். என்ன முடியுமா எண்ணிப்பாரு, கடல் மணல் என்ன முடியுமா எண்ணிப்பாரு. அதை போல நான் என்ன செய்வேன், உன்னை உன்னை சத்தமா பெருக பண்ணுவேன். சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பெருக பண்ணுவார், ஆண்டவர் என்னை பெருக பண்ணுவார், ஆண்டவர் என் குடும்பத்தை பெருக பண்ணுவார், ஆண்டவர் என்னை தலையாக்குவார். சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னை வாழாக்காம வாழாக்காம வாழாக்க. என்ன அர்த்தம், எது வாழோட தெரியும், எது வாழோட தெரியும், வாழ்னா கடைசி முடிவு அப்படித்தானே. ஆமா, உன்னைய கடைசியா வைக்க மாட்டேன், எங்க வைப்பேன், முதன்மையான சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்னை முதன்மையாக கை உயர்த்து சொல்லுங்க, அப்ப ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என்னை முதன்மையாக உயர்த்துவார். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு ஓடி ஓடி போறோம் இல்லையா. இந்த நிறைய பத்திரிகையில பாருங்களேன், அந்த ஆலயம் கட்டுவதற்காக 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்தார், எனவே ஆண்டவர் என் வாழ்வில் அற்புதம் செய்து 10 லட்சம் மதிப்புள்ள வீட்டை கட்டினேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய பத்திரிகை வாசிக்கலாம் இல்லையா, நிறைய பத்திரிகைகளை, நிறைய டிவி சேனல்களில், நிறைய செய்திகளை பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஆலய அபிஷேகத்திற்காக, ஆலயத்தினுடைய கூடார கட்டுதலுக்காக, அந்த கூடுகை அரங்கை கட்டுவதற்காக 10,000 ரூபாய் பரிசு கொடுத்தேன், ஆண்டவர் செஞ்சாரு எனக்கு 10 லட்சம் மதிப்புள்ள வீட்டை கட்டுவதற்கு வழி செய்தா அப்படின்னு சொல்றாங்க. தயவு செய்து இந்த மாதிரியான மோசடியான வேலைக்கெல்லாம் நம்ம போண்டோம், ஆண்டவரை ஏமாற்ற வேண்டாம். காரணம், இது ஆண்டவரை சோதனைக்கு உட்படுத்துவது. ஆண்டவர் வட்டி கடைக்காரர் கிடையாது, வட்டி கடைக்காரரா, வியாபாரியா, இன்ன ரிசர்வ் பேங்க் வங்கியா, இல்ல அப்படிதானே. ஆமா, ஒருத்தர் அந்த இன்னைக்கு கோயில வந்து பிரசங்கம் வந்து சாட்சி கொடுத்தாராம், நான் ஆலயத்திற்கு வரும்பொழுது ஒன்றுமே இல்லாமல் வந்தேன், என் பர்ஸ்ல பார்த்தேன் 5 காசு உள்ள காணிக்கை போடுவதற்கு என் கையில காசே இல்லை, பணமே இல்லை. அப்புறம் நான் கண் மூடி செபிச்சேன், ஆண்டவர் பர்ஸ்ல 20 ரூபா கொடுத்தார். ஏண்டா கொடுத்த ஆண்டவர் 20 ரூபா தான் கொடுத்தாரா, 2000 ரூபா கொடுக்கறா இல்லையா. அப்ப ஆண்டவர் 20 ரூபா கொடுக்காரு அப்படின்னா, அப்ப அவர் செஞ்சிருக்கணும் போலித்தனம் பண்ணிருக்கணும். ஆண்டர் போலித்தனம் பண்ணக்கூடியவரா, 20 ரூபா நோட்டு யார் அடிப்பா, நோட்டு யார் அடிப்பா, நோட்டு யார் அடிப்பா, நாங்களும் அப்பப்ப அடிப்போம் அப்படின்னு சொல்றீங்களோ, நோட்டு யார் அடிப்பா, ரிசர்வ் பேங்க். அப்ப ரிசர்வ் வங்கி அடிக்கணும், ரிசர்வ் வங்கி அடிச்சா மட்டும் போறாது, யார் கையெழுத்து போடணும், கவர்னர் கையெழுத்து போடணும் அப்படித்தானே. அப்ப ஆண்டவர் வந்து ரிசர்வ் பேங்க் வங்கி அடிச்சு கவர்னர் கையெழுத்து போட்டா அது வந்து போலி. ஏசு அப்படி செய்வாரா, செய்வாரா, செய்ய மாட்டார். நீங்கள் ஆண்டவரை சோதனைக்கு உட்படுத்தாதீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, இல்ல ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே எல்லாம் கொடுத்துட்டார். என்ன கொடுத்துக்கிறாரு, என்ன கொடுத்துக்கிறாரு, என்ன கொடுத்துக்காரு, அதை நாங்களும் கேட்கிறோம் அப்படிங்கிறீங்க, என்ன கொடுத்துக்கிறாரு, எல்லாமே கொடுத்துக்கிறார். மகன் எந்த உரிமையை, மகள் எந்த உரிமையை கொடுத்துக்கிறார், நான் யாரு, அவருடைய பிள்ளை அப்படிதானே. நான் யாரு, யாருடைய பிள்ளை, நீ யாருடைய பிள்ளைமா, யாருடைய பிள்ளை, உங்க அப்பா அம்மா பிள்ளை இல்லையா, யாருடைய பிள்ளை, உங்க அப்பா அம்மா குழந்தையா இல்லையா நீ, ஆமா அப்படிதானே. அப்ப உங்க அப்பா குழந்தை யாருக்கு சொந்தம், உங்க அம்மா குழந்தை நகை யாருக்கு சொந்தம், ஏசப்பாவுக்கா, யாரு இந்த அம்மா, அந்த பிள்ளையோட அம்மா யாரு, அப்ப ஆண்டவருடைய எல்லாம் கடவுளுக்குரியதெல்லாம் எனக்குரியது. நம்புறீங்களா இல்லையா, நம்புறீங்களா நம்பலையா, நம்புறீங்களா நம்பலையா, நாம் யா, நான் கடவுளுடைய குழந்தை. அப்ப எனக்கு சொந்தமானதெல்லாம் யாருக்கு சொந்தமானது, என் குழந்தை சொந்தம். இன்னும் உங்களுக்கு குழந்தை இருக்கலாமா, இருக்கு, உங்க குழந்தை யாருக்கு, நீங்க வீட்டில் வந்து நல்லா தவக்காலம் இந்த நம்ம தவக்காலம் முடிஞ்சு ஈஸ்டர் அன்னைக்கு நல்ல 2 கிலோ நல்ல கடை ஆடா வாங்கி கறியை வச்சு, அப்புறம் மீனை வாங்கி குழம்பு பொறிச்சு முட்டை அவிச்சு பிரியாணி செஞ்சு வைக்கிறீங்க, இந்த சாப்பாடெல்லாம் யாருக்கு, பக்கத்து வீட்டு கொடுக்கவா,
யாருக்கு? யார் பிள்ளைக்கு? அன்னை தெரசாவா நீங்க அநாத பிள்ளைக்கு சொல்றீங்க, யார் பிள்ளைக்கு? நம்ம பிள்ளைக்கு. அப்படித்தானே? ஆமா, நம்ம பிள்ளைக்கு. அப்ப எனக்குரியதெல்லாம் நான் வைத்திருப்பதெல்லாம் யாருக்கு சொந்தம்? பிள்ளைக்கு சொந்தம். நான் கடவுளுடைய குழந்தைன்னா கடவுளுக்குரியது யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். மார்க்க நற்செய்தி 16 அதிகாரம் வசனத்த வாசிங்க, 17 வாசிங்க. மார்க்க நற்செய்தி 16 வாசிங்க, 17 வசனத்தை வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிங்களா? இருக்காது. நம்பிக்கை கொண்டு, நம்பிக்கை கொண்டோர்னா யாரு? நம்பிக்கை கொண்டோர்னா யாரு? அப்படி பக்கத்தில் பாருங்க, நீங்களா கேங்க. நம்பிக்கை கொண்டோர்னா யாரு? யார் மீது நம்பிக்கை கொண்டோர்? கடவுள் மீது. ஆமா, மார்க்க நற்செய்தி 16 அதிகாரம் 17 வசனம் இப்படி சொல்கிறது, நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர். அதில் சொல்ல என்ன சொல்லலை? நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவராக பாவ சத்திரத்தில் அந்தோனியார் பங்கில் நீங்கள் மெம்பராக இருக்குன்னு சொல்லலை. நீங்கள் 600 பங்கில் முன்னாடி உறுப்பினராக இருந்திருக்குன்னு சொல்லலை. சொன்னக்கா சொல்லலைண்ணா. நீங்கள் வந்து சென் ஆண்டனியஸ் அன்னை வேளாங்கண்ணிய ஸ்கூலில் மாணவராக இருக்க வேண்டும்ன்னு சொல்லலை. நம்பிக்கை கொண்டோர், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோர் அனைவருமே பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். என்னவா முதல் அடையாளம் பாருங்க, ஒன்று என்ன போட்டிருக்கு? என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். ஆமாம் சொல்லுவார். எங்க அண்ணாச்சி ஒத்து சொன்னார், என் வீடு இருக்கிற பேயை என்னால் ஓட்ட முடியல, நான் எங்கேயா வெளி பேயை ஓட்டுறது என்பார். அதானே? அப்ப பின்வரும் ஒன்று என்ன, பேய்களை. பேய் என்ன? பேய் இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா இல்ல. அப்படியா? பேய்களை இருக்கா இல்லையா? அமெரிக்காவுடைய, அதாவது தென் அமெரிக்கா பகுதியில் அங்க இருக்கக்கூடிய இந்த பிரேசில் போன்ற நாடுகள் இருக்கு இல்லையா, அங்க இருக்க பழங்குடி இடத்துல ஒரு பழக்கம் இருக்கிறது. பழங்குடி இன மக்களிடத்துல ஒரு பழக்கம். என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த குழந்தை, அந்த குழந்தையை வந்து அடுத்த தலைவனாக வளரணும் அப்படின்னு செய்வாங்கன்னா, இரவு நேரத்தில் அந்த பையனை கொண்டு போய் என்ன செய்வாங்க, காட்டில் விட்டுருவாங்க. அமேசான் காடு, பெரிய காடு. அமேசான் காடு கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஆமாம். உலகிலேயே மிக அடர்த்தியான காடு, மிகப்பெரிய காடு அமேசான் காடு. அப்போ இந்த அமேசான் காடில் இருக்குன்னு உள்ளே கொண்டு விட்டுருவாங்க. காட்டுக்குள்ள என்ன இருக்கும்? பீஸா, பர்கர், அப்புறம் அங்கே என்ன, சிக்கன் 65, லாலிபப்பு, எல்லாம் எல்லாம் இருக்கும். ஆச்சு, அங்கே என்ன இருக்கும்? காட்டில் விலங்குகள் இருக்கும் இல்லையா, காட்டு விலங்கு. அப்போ ஒரு தலைவனாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பையன் என்ன செய்யணும்? அவன் அந்த காட்டுக்குள்ளே இரவு முழுவதும் இருந்து அங்கிருந்து தப்பி வராமல் பயந்து வராமல் காலையில் என்ன செய்யணும்? இந்த ஊர்க்காரங்க என்ன செய்வாங்க, திரும்ப போகிற பொழுது அதுவரை அவன் எங்கே விடப்பட்டானோ அங்கேயே அமர்ந்திருக்க வேண்டும். எப்படி விட்டுருவாங்க? கண்ணை கட்டிட்டு விட்டுருவாங்க. கண்ணை கட்டி எங்கே விட்டுருவாங்க? காட்டுக்குள்ளே தான். கண்ணை கட்டி காட்டில் விட்றதுங்கிறது, கண்ணை கட்டி நினைச்சுவாங்க, காட்டில் கொண்டு விட்டுருவாங்க. அவனுக்கு தெரியாது. போகும்போது நல்லா மேலே தளத்தோடு செய்வாங்க, கூட்டு போவாங்க. கூட்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுட்டு செய்வாங்க, எல்லாருமே வந்துடுவாங்க. இரவு முழுவதும், அமாவாசை இரவு, அவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த இரவு முழுவதும் அந்த காட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். காலையில் அவன் உயிரோடு வந்தாமனா அந்த ஊரினுடைய தலைவனுடைய மகனாக அடுத்த வாரிசாக அறிவிக்கப்படுவான். இல்லை என்று சொன்னால் அத்தோடு அவன் விலங்குகளுக்கு உணவாகி போய்விடுவான். இதுதான் அவனுடைய பழக்கம். அப்போ இந்த தந்தை என்ன செய்கிறாரு, ஒரு அப்பா தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு என்ன செய்கிறார், இந்த காட்டுக்குள்ளே கூட்டு போகிறார். கூட்டு போய் கண்ணை கட்டி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அங்கேருந்து சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு? நரி ஊழவோட சவுண்டு கேட்குது. பையனுக்கு அப்படி இந்த படக்கு படக்குன்னு நெஞ்சு அடிக்குது. அப்படி தானே? ஆமாம். நம்மளாம் ரொம்ப சூறப்புளிக பக்கத்தில் ஒரு கரப்பாம்பூச்சி வந்து நினச்சி வே அப்படின்னு கத்துவோம். அப்படி தானே? ஆமாம். நான்லாம் வீரேன், நான் சூறேன் அப்படிம்போம். ஆனால் கரப்பாம்பூச்சியை பார்த்தா கத்துவோம். அப்படி தானே? கத்தோ கத்த மாட்டேன்யா? கத்த மாட்டியா? சரி. அப்போ இந்த பையன் செய்யறான், இரவு முழுதும் அங்கேயே இருக்கிறான். இவன் கத்துறான், சத்தம் கேட்டோன்னே. விலங்குகளுடைய சத்தமெல்லாம் கேட்கறது, கர்ச்சிக்கும் சிங்கத்தினுடைய சத்தம் கேட்கறது,
விலங்குடைய சத்தம் எல்லாம் கேட்கிற பொழுது இவனுக்கு பயம் வருது. அப்பா அப்பான்னு கத்துறான், ஒன்றும் சத்தத்தையே காணும். அப்படியே கத்தி கத்தி அழுது அழுது என்ன செஞ்சிட்டான், அப்படியே தூங்கிட்டான். நம்ம வீடுகளில் வந்து குழந்தைங்க அடம்பிடிக்கும், அப்படி தானே என்ன செய்யும், ஆளும் ரொம்ப சில அம்மா மாதிரி செய்வாங்க. அழுதுக்கு முன்னாடியே ஐயோ என் பிள்ளை ராசா வாடா அம்மா, அந்த பையன் சோம்பேறியாக போயிடுவான். உங்கள் பிள்ளைய வந்து நல்லவனா, நல்லா துணிச்சல் மிகுந்தவனா, நல்லா எல்லா பிரச்சனையும் சந்திக்கக்கூடியவனாக வர வேண்டும் என்று சொன்னால் குழந்தை அழுகிற பொழுது சும்மா அழ விட்டுருங்க, நீ அழு அப்படின்பாங்க. அப்படின்னா நம்மலாம் எப்படிமா சின்ன வயசை வளர்த்தாங்க, எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான், சாப்பிட்டா சாப்பிடலன்னு நினச்சி யாராவது போட்டு பண்ணி விழுந்துடும். அப்படின்னா நீ தின்னா தின்னு இல்லாட்டி கிடையாது, ஏன்னா எங்கள் வீட்டில் ஆறு பேர், கடைசி பையன் நான். அப்போ சாப்பிட்றேன், கொடுக்குற சாப்பாடு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு சட்டி தான் மிச்சம் இருக்கும், அங்கே சாப்பாடு மிச்சம் இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம சாப்பிட்டு தாங்கணும். அப்போ இதுதான் வேணும் அப்படின்னு கேட்க முடியாது. எனக்கு தோசை சுட்டு கொடு, எனக்கு நிலா இட்லி சுட்டு கொடு அப்படிலாம் கேட்க முடியாது. என்ன செய்யும், கரண்டியால் இடுப்பாக ஒரே அட்டி விழுந்துறப்ப அப்படின்னா நம்ம சாப்பிட்டா சாப்பிடு, தூங்குனா தூங்கு, உக்காருனா உக்காரு, இந்த ட்ரெஸ்ஸு தான் அப்படின். எனக்கு வந்து லெக்கின்ஸ் எடுத்து கொடுங்க, எனக்கு வந்து ஃபிட், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்குது. போன இந்த கிறிஸ்மஸுக்கு அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க, 2000 ரூபா ட்ரெஸ்ஸு கடையில் போய் அவன் தான் கொண்டு எடுத்து கொடுத்தாங்க. 2000 ரூபா ட்ரெஸ்ஸு, ஃபேண்ட் சட்டையும் சேர்த்து ஜீன்ஸ் சட்டை எடுத்து கொடுத்தது. ஆனால் வந்தோடனே எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னு வெளியே போட்டு போனான். போட்டுட்டு பக்கத்து வீட்டில் போனால் அவன் இன்னொரு கலர் போட்டிருந்தான். வந்தோடனே எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்லி, எனக்கு ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் அடிஞ்சு நான் கிழிச்சு போட்டு ஒரே அழுகு, எனக்கு மாற்றியே கொடு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நம்ம குழந்தைங்களை அவங்க கேட்குறதெல்லாம் கேட்ட வாங்கி கொடுத்த அப்படின்னு செய்யும், அந்த குழந்தை என்ன செய்யும், நாளைக்கு என்ன செய்யும், நாளைக்கு உங்களையும் விளைபொருளாகவே பார்க்கும். அன்பாந்தவளே, குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டிய குழந்தைகளை கட்டுப்பாடோடு வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அடிக்காத நம்முடைய குழந்தைகளை வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி, வறுமையை சொல்லி, நம்முடைய இன்ப துன்பங்களை சொல்லி, குடும்பத்துடைய சூழ்நிலை சொல்லி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், நாளைக்கு அது என்ன செய்யும், நமக்கு பெரிய சுமையாக வந்து நிற்கும் சொல்றேன். அப்ப இந்த அப்பா என்ன செய்யறாரு, அவன் பக்கத்திலே இருக்கிறாரு. இவன் அழுகிறான் கத்துறான், அழுது அழுது விஷயம் அப்படியே தூங்கிட்டு அந்த பையன். தூங்கினதுக்கப்புறம் காலையில் கண் விழித்து பார்க்கணும், இப்போ மெதுவாக சூரியன் வருகிறது. அவன் என்ன செய்கிறான், எல்லாரும் வராங்க, வந்து கண்களை திறந்து பார்க்குறான். அவங்க அப்பா எங்கே இருக்கிறார், பக்கத்தில் நிற்கார். இவன் கேட்டான், எப்பா நீ அப்பா வாயா, நீ அப்பா வா. ஐயா நைட்டு முழுக்க நான் கற்று கத்துன்னு கத்துனேயா, எங்கேயா போனேன். அவன் சொன்னார், தம்பி நான் எங்கேயும் போல, இங்கே தான் இருந்தேன், உன் பக்கத்திலே இருந்தேன். அப்ப கேட்டான், ஏயா பக்கத்துல தான் இருந்தல்ல, அப்ப என்ன செய்யலாம், மகனே பயப்படாதற அப்படின்னு சொல்லிக்கலாம்ல அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த அப்பா சொன்னாரு, இல்லப்பா நான் ஒருவேளை நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப, கண்ணை திறந்து இங்கேயே இருந்திருப்ப, அப்ப நீ வாழ்க்கையில தோற்று போயிருப்ப. ஆனா நான் உன்னை விட்டு போக விரும்பவில்லை, நான் உன்னை அருகில் வருகிற சில உன்னுடைய வாழ்க்கையில தோக்கவும் நான் விரும்பல அப்படின்னு சொல்ல அப்பா சொன்னாரான். பல நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, வாழ்க்கையில் சோதனை வருகிற பொழுது, என்னை எங்கள் அப்பா கைவிட்டுட்டாரு, என் குடும்பம் என்னை கைவிட்டுருச்சு, எங்கள் அம்மா என்ன புரிஞ்சிக்கலை, எங்கள் அப்பா என்ன புரிஞ்சிக்கலை, என் குடும்பத்தில் எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சோதனை வருவது அது நல்லதே, சோதனை வருவது. ஆமாம், பவுல் அழகாக சொல்கிறார், சின்ன அழகாக சொல்வார், நாம் தாங்குவதற்கு மேலாக அவன் செய்வதில் நம்மை சோதிப்பது இல்லை, எதை தாங்க முடியுமோ அதைத்தான் ஆண்டவர் நமக்கு நினைச்சார். அவரு தரங்க பாருங்க, வாழ்க்கையுடைய பேதர் சொல்றாரு, பேதர் தன்னுடைய படகை கொடுத்த பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார், அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். வாசிங்க, மீன் என்ன செஞ்சிச்சான், வாசிங்கம்மா, சொல்றான், நான் நைட்டு முழு பாடுபட்டேயா, வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, நம்ம கேட்கணும் இல்லையா. அவன் கோயிலுக்கே போக மாட்டேங்கான், அவன் சாமியே கும்பிட மாட்டேங்கான், அவன் வாயை எடுத்தா பொய், ஆனா அவன் மட்டும் நல்லா இருக்கானே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் விழுந்தவனு சாமியை கும்பிடுறேன், எல்லா நாளும் திருப்பலிக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் திருப்பலியில பங்கு பெறுகிறேன், திருவுச்சாரங்களை நான் பங்கு பெறுகிறேன், இறை வார்த்தையை வாசிக்கிறேன், கோயிலுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களை
அவன் எல்லா அக்கிரமம் பண்றான், எல்லா அநியாயமும் பண்றான், எல்லா வேலையும் செய்யறான், ஆனா அவனுக்கு நல்லது நடக்குது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? கடவுள் இருக்கிறாரா என்கிற கேள்வி பல நேரங்களில் நம் உள்ளத்தில் எழுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன செய்றாரு? துன்மார்க்கர்கள் என்ன செய்வாங்களாம்? அப்படியே வளருவாங்க. ஆனா என்ன செய்வாங்க? அவர்கள் புல்லை போல கருகி போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பேர் பெற்றவர்கள் எப்படி இருப்பார் சொல்கிறது திருப்பாடல் ஒன்று சொல்கிறது. அவர்கள் வாய்க்கால் ஒரு நடப்பட்ட மரப்பங் கண்டுகளை போல அது எப்போதும் சத்தம் சொல்லுங்க, எப்போதும் பசுமையாக இருக்கும். எப்போதும் எப்படி இருக்குமா? பசுமையாக இருக்கும். நாம் எப்பொழுதும் பசுமையாக இருக்க வேண்டுமா, அல்லது அப்படியே படபடபடபடன்னு படர்ந்து வரும்? இந்த கோர புல்லெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, காட்டில் நீங்கள் விவசாயம் பண்ணுறோம் அப்படி தானே, நெல் பயிர் போடும்போது நெல் வேகமாக வளருமா, களை வேகமாக வளருமா? களை அப்படி தானே, களை வேகமாக வளரும், ஆனால் நெல் மெதுவாக தான் வளரும். நெல் பயிர் பயிர் வேகமாக மெதுவாக தான் வளரும், அது கொஞ்சம் கஷ்டப்படும், ஆனால் களை வேகமாக வளரும். ஆனால் சீக்கிரமாக என்ன செய்யும்? கருகி போயிடும். சீக்கிரமாக பிடிங்க என்ன செய்யும்? தூர தூக்கி எரிச்சிரும் இல்லையா. நாம் எரியப்பட வேண்டியவர்களா அல்லது வாழ வேண்டியவர்களா என்பது யார் கையில் இருக்கிறது? நமது கையில் தான் இருக்கு. ஆண்டவர் நம்மை வாழ வேண்டியவர்களாக, பன்மடங்காக பலன் தரக்கூடியவர்களாக, பன்மடங்காக நாம் விதையாக மாறக்கூடியவர்களாக, பல்வேறுக்கு வாழ்வு தரக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிற பொழுது, உங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிற பொழுது, ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் செஞ்சேன் பரவாயில்லப்பா, இருந்தாலும் இன்னும் நான் செய்யறேன், ஏன்னா கேட்டது நீங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். பேதுரு என்ன சொல்ற சொல்ற வாசிங்கம்மா, ஆயிரம் ஆண்டவரே நான் நாத்திரை முழுக்க கஷ்டப்பட்டப்பா, என் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டேன் இல்லையா. பல நேரங்களில் சொல்லுவோம், இன்றைக்கு நிறைய எக்ஸாம்ஸ், இந்த குரூப் எக்ஸாம்கள் எழுதப்போவோம் இல்லையா, குரூப் எக்ஸாம் எல்லாம் பல முறை எழுதுவோம், ஒரு மார்க்கு ஒரு கட் ஆஃப் மார்க்கு எல்லாம் போயிடும். அப்புறம் நம்ம சோர்ந்து போயிடுவோம், என்னடா வாழ்க்கை இது, நான் எழுதிதான் பார்க்குறேன், எவனானவோ படிக்காமலே செய்யலாம் பாஸ் ஆகலாம், கூட படித்தவன் படிக்காமலே செய்வோம், அவன் வந்து மார்க் வந்துடும் அவனுக்கு, கிடச்சி டெட்டு எக்ஸாம் வச்சாங்க, கஷ்டப்பட்டு படித்தவங்கெல்லாம் பாஸ் ஆகலை இல்லையா, சும்மா உட்காந்துருந்தாலும் சரி டக்குன்னு பாஸ் ஆகி டீச்சர் போஸ்டிங் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? கஷ்டப்பட்டு நமக்கு மன மறுத்த வரும், என்ன நமக்கு என்ன வரும், ஏன் ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு படித்தேன் ஆனால் எனக்கு என்ன செய்யலை, எந்த பலனும் கிடைக்கல, ஆனால் அந்த அவங்களுக்கு எனக்கு கிடைக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, மீண்டும் நான் உனக்கு சொல்றேன், நீ மீண்டும் முயற்சி செய். இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை இதுவரை தோல்வி என்று சொன்னால் ஆண்டவர் மீண்டுமாக சொல்கிறார், என் மகனே என் மகளே நீ மீண்டுமாக நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ வலைய வீசு, இந்த முறை உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ். மரியா கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே புகழ். மரியே வாழ்க. உங்கள் வாழ்க்கை மீண்டுமாக மாற வேண்டும் என்று சொன்னார். இதுவரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன், ஒரு வீடு கட்டணும் சொல்லி கஷ்டப்பட்டேன், லோன் போட்டேன், நான் விவசாயம் பண்ணி பார்த்தேன், வியாபாரம் பண்ணி பார்த்தேன், வியாபாரத்தில் மீண்டுமாக நஷ்டம். ஆண்டவர் சொல்கிறார், பரவாயில்லப்பா, நான் உனக்கு சொல்கிறேன், என் மீது நம்பிக்கை, நான் உனக்கு சொல்கிறேன், மீண்டுமாக நீ வலையை வீசு, மீண்டுமாக அதே செயலை செய், ஆனால் நேர்மையோடு செல்லு, நான் சொல்கிற வழியில் நீ செல்லு, அப்போது நான் என்ன செய்வேன், உனக்கு செழிப்பை தருவேன் என்று சொல்கிறார். வாசிங்க, எல்லாரும் உற்சாகம், இந்த பிள்ளைக்கு கை தட்டுங்க, உற்சாகமா நல்லா கை தட்டுங்க. காரணம் பப்ஜியோடும் ஃப்ரீ ஃபயரோடும் ஆண்ட்ராய்டோடும் வாழ்க்கை நிகழ்த்துகின்ற இன்றைய கால குழந்தைகள் மத்தியில் கையில் விவிலியத்தோடு இருந்து சத்தமாக வாசிக்க ஆசையோடு வந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்காக உச்சமாக கைதட்டு இருந்த குழந்தைங்களுக்கு. பல கோயில்களில் தியானத்துக்கு போனாலும் சரி, தவக்காலமாக இருந்தாலும் சரி, பல நேரங்களில் பல கோயிலில் பாட்டிகளும் பாவம் கண்ணீர் வடிக்கிற அம்மா மாதிரி தான் இருப்பாங்க. அண்ணாச்சியை பார்க்க முடியாது, சின்ன குழந்தைகளை அப்படியே வந்தாலும் வீட்டுக்கு கோயிலுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால்
நான் வந்திருந்து பார்க்க காலையிலேருந்து இந்த குழந்தைகள் 8 மணிலேருந்து 8:30 இங்கே உட்காந்துருங்க அப்படித்தானே, 8:30 இங்கே உட்காந்து இந்த விவிலியத்தை வாசித்து வாக்கக்கூடிய வாசிக்கு சொல்லக்கூடிய இறை வார்த்தைகளை கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஆர்வமாக பங்கு பெறார்கள். எனவே ஆண்டவர் மீண்டுமாக சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் உனக்கு, நீ என்ன செய், நீ வலைய வீசு. அப்பொழுது என்ன ஆகுமா, உங்கள் வலை கிழிந்து போகும்படி உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவார். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பாராத வகையிலே உங்களுக்கு செழிப்பை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கட்டளை எடுக்க ஆர்வமாக இருக்கிறார். 10ஆம் கிளாஸ் எழுதுகிற குழந்தைகள் இருக்கலாம் வீட்டில், 12ஆம் கிளாஸ் எழுதுகின்ற குழந்தைகள் வீட்டில் இருக்கலாம், தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிற அன்பான குழந்தைகள் வீட்டில் இருக்கிறான், திருமணத்திற்காக காத்திருக்கிற குழந்தைகள் வீட்டில் இருக்கலாம், நல்ல ஒரு வீட்டை கட்டலாம் என்கிற எண்ணத்தோடு இருக்கிற நல்ல பெரியவர்கள் இங்கே இருக்கலாம், நல்ல ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான உறவுகள் இங்கே இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, தைரியமாக நான் உனக்கு சொல்கிறேன், நீ வலையை வீசு. நீ என் மீது நம்பிக்கை வைத்தன செய், வலைய வீசு. 1 பேதுரு 5:6-7 சொல்லுங்க, வாசிங்க. 1 பேதுரு 5:6-7 நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை எல்லாம் அவசியமா இருந்த மார்க் நினைச்சதுல நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வார்கள். நாம் பாதுகாக்கப்படுவது எதனால் பாதுகாக்கப்பட்டுக்கிறோம், நம்பிக்கையினால. நாம் எதை நம்புகிறோம், எதை நம்புறோம், எதை நம்புறீங்க, என்ன நம்புறீங்களா, அங்க பாருங்க யார் நம்புறீங்க, இயேசு. யார் நம்புறீங்க சொல்லுங்க, இயேசுவை நான் நம்புகிறேன் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். சேர்ந்து பாடுங்க, நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும், வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நான் யாரை நம்பி வந்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். இது வந்து என்னுடைய வார்த்தை இல்ல, பவுலுடைய வார்த்தை. சின்னப்பா சொல்றாரு, நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்க, சத்தமா இயேசுவை நம்பாதான் கையெழுத்துக்கோப்பா. வெரி குட். இயேசுவை நம்புவதெல்லாம் கேட்டுங்க பாப்போம். ஒரு பங்கு பணித்தளத்தில், அந்த பங்கு பணித்தல அங்க பங்கு பணியாளர் இருந்தார். அங்க ஒரு நல்ல ஒரு குடிமகன் இல்லையா, நம்ம நாடு வந்து குடியாட்சி, குடியாட்சி தானே, ஏன்னா டாஸ்மாக திறந்து அரசே குடிக்க சொல்லுது, அதனால நம்ம நாடு என்னாச்சு, குடியாட்சி, என்னாச்சு, குடி ஆட்சி, நம்ம ஆட்சி. ஆமாம், அரசாங்கமே என்ன செய்யுது, தொடர்ந்து வாங்க குடிங்க. போன ஆண்டு 3 கோடிக்கு வியாபாரம், இந்த ஆண்டு 5 கோடிக்கு வியாபாரம் என வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுகிறது இல்லையா. அப்போ இந்த பங்கு பணியாளர் செஞ்சார், அந்த அம்மா வந்து அழுதாங்க, எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, குடித்தா மட்டும் பத்தலை, அவர் எங்கேயாவது தெருவில் போய் படுத்துக்கிறாரு, அப்படி தான் தெருவில் ஒரு நாள் படுத்து கிடந்தார், அவர் படுத்து மேலே படுந்தார், அந்த வழி வந்து நான் என்ன செஞ்சிச்சு, அவர் மேலே போயிடுச்சு. அவர் நினச்சாரு, மாப்பிள்ளை ஊத்து மாப்பிள்ளை ஊத்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி நினைச்சாரு, ஒன்றுமே தெரியாத ஆள் மனுஷனாக இருக்கார் ஐயா அப்படின்னு சொல்லி, எப்படியா அவருக்காக ப்ரேயர் பண்ணுங்க, கொஞ்சம் திருத்துங்க அப்படின்னாரு. சாமியை அவரை கூப்பிட்டு, தம்பி இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தார், இவர் வரவே இல்லை. இவர் ஆளை விட்டு பார்த்தார், இவரும் பேசி பார்த்தார், இந்த மனுஷன் திரும்பி பார்க்கவே இல்லை கோயில் பக்கம். அப்போ ஒரு நாள் சாமியை விட்டுட்டாரு, இனி அவ்வளோதான் அப்படின்னு. ஒரு நாள் சாமி காலையில் அந்த பக்கமாக போனார், போகும்போது இவர் அங்கேருந்து காலையிலே அப்படி தள்ளாடிட்டே வந்தார். ஒரு 12 மணி டைம்னு வச்சுக்கோங்களேன், 12 மணி தான் கடையெல்லாம் திறக்கிறாங்களாம். அப்போ நினச்சாங்க, அப்போயே வரார் தள்ளாடிட்டு. இவரை பார்த்தோன்னே, குட் மார்னிங் சாமி அப்படின்னாரு, ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்னாரு. ஆகா சைத்தான் சைக்கிளில் வருதே அப்படின்னு இவர் நினச்சார். நினச்ச வந்தார், வந்துட்டு இருக்கார்.
சாமி சரி இவன் இதுக்கு வம்பு இவன்ட்டு பேசுவானே அவனு ஒதுங்கி போலாம் பார்த்து மறுபடியும் இவர் ப்ரைஸ் அ லார்ட் குட் மார்னிங் சாமி அப்படின்னாரு. அவர் சரி சரி குட் மார்னிங்ப்பா அப்படின்னாரு. இவர் கேட்டார், சாமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாரு. என்னடா இவன் குட் மார்னிங் சொல்லிட்டான், இப்போ சந்தேகம் வர இவன் இவன்ட்டு போக முடியாது தள்ளி, என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டார். சாமி இந்த முட்டு வலி ஏன் வருது அப்படின்னு கேட்டார். இப்போ சாமி நல்ல நல்ல வாய்ப்பு இவனை விடக்கூடாது சொன்னார். முட்டு வலி ஏன் வருதா, நீ குடிப்பாயானால், நீ சிகரெட்டு குடிச்சா, நீ திருடுனா, நீ பொய் சொன்னா, கடவுளுக்கு பற்றி நான் நினைக்காம இருந்தா, கோயிலுக்கு வராமல் இருந்தா, நீ கடவுளை ஏமாத்தினா, உனக்கு முட்டு வலியிலடா எல்லா வழியும் வருமுடா அப்படின்னாரு. ஓஹோ அதனால தான் அவருக்கு வந்திருக்கு போலுக்கு அப்படின்னாரு. யாரு அந்த குடியார? சாமி கேட்டார். யாருக்கு? இல்லை நேத்தான் சொன்னாங்க நம்ம பங்கு சாமியாருக்கு முட்டு வலியே அப்படின்னு. அதான் இவர் ஒன்று நினைக்க அவன் ஒன்று நினைக்க. ஆமாம், அப்ப கடவுள் என்ன சொல்றாரு, நீ வந்து என்ன நம்பு, நான் உனக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, ஒன்று பேதுரு 5:6-7 வசனங்கள். ஒன்று பேதுரு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம், இப்ப கொஞ்சம் கொஞ்சம் துன்பம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நீங்கள் சந்திக்கிற பொழுது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திப்பை பெறுகிற பொழுது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இடர்படுகிற பொழுது, நீங்கள் பேரு உகையை கொள்வீர்கள். சத்தமா சொல்லுங்க, பேரு உகை என்னது? பெருத்த சந்தோஷம். பேரு உகை என்னது? பெரிய சந்தோஷம். பேர் உவகை அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரிய சந்தோஷம், அளவே கிடையாது, அளவில்லாத சந்தோஷம். சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது மாறக்கூடியது, ஆனால் உவகை என்பது அவர் ஜாய் அப்படிங்கிறார். இன்ன ஜாய், நம்முடைய திருத்தந்தை அதான் சொல்லாரு, இந்த இன்ன ஜாய் கெனாட் பி ரிமூவ்ட் அப்படின்னாரு. உள்ளத்திற்கிற மகிழ்ச்சியான எடுத்துக்கொள்ளப்பட முடியாத பேர் உவகையை, பெரு மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அன்னியும் சார், பேர் உவகையால் என் உள்ளம் ஆண்டவரை போற்றுகிறது. சொல்லுங்க அப்பா என்ன சொல்றாரு, அன்னை மரியா லூக்கா நற்செய்தியில 4வது அதிகாரத்தில் சொல்றாரு, பேர் உவகையால் என் உள்ளம் செய்கிறது ஆண்டவரை ஏற்றி. 2வது அதிகாரத்தில் பேர் உவகையால் என் உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேர் உவகை என்பது யார் தரக்கூடியதுன்னா, அது கடவுள் தரக்கூடியது. அன்பார்ந்தவர்களே, இந்த காலத்துல, இந்த மீட்பின் காலத்துல, இந்த தவ காலத்துல ஆண்டவர் சொல்வது என்ன அப்படின்னா, உங்களுடைய சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் அது கொஞ்சம் காலம்தான், உங்க கஷ்டமும் கொஞ்சம் காலம்தான், இந்த கொரோனா வைரஸும் கொஞ்சம் காலம்தான், நான் என்ன செய்வேன், உங்களை மகிழ்ச்சியால் நிலைப்படுத்துவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் கரைந்துவிடும். எழுந்து நின்று உற்சாகமாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கையிலே தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, அப்படியே பக்கத்தில் திரும்பி, உங்கள் துக்கம் பக்கத்தில் திரும்புங்க, சொல்லுங்க முகத்தப்பா சொல்லுங்க, உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். ஹல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், கொஞ்சம் திரும்பி பாருங்க, நல்லா முகத்தை திரும்பி பாருங்க, அப்படி அழக எல்லாருமே நல்லா அழகா சிரிக்கிறீங்க, அந்த மகிழ்ச்சியோடு, ஆண்டவரின் மகிழ்ச்சியோடு, ஆண்டவரில் பேருவை கொள்கிற உள்ளத்தோடு பக்கத்தில் உங்களை பார்த்து, ஒன்றும் கவலைப்படாதீங்க சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கை கொடுக்க பயமா இருந்தா கையை கும்பிட்டுட்டே சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படியே பக்கத்தில் அவங்கள்ட்ட கேளுங்களேன், என்ன தேவைக்காக நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும், அப்படியே பக்கத்தில் கேளுங்க, உங்கள் பக்கத்தில் உங்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள்
எதற்காகமா நான் ப்ரே பண்ணணும்? ஏமா கேளுமா, பக்கத்துல அப்படியே கேளுங்க. உங்கள் உள்ளத்தை வருத்துகிற வேதனை என்ன என கேளுங்க. உங்கள் உள்ளத்தை கஷ்டப்படுத்துகிற துயரம் என்ன என்று கேளுங்க. பேதனுடைய உள்ளத்தை, அவனுக்கு மீன் கிடைக்கலங்க வருத்தம் வந்துச்சு. சக்கையனுடைய உள்ளத்துல தான் ஒரு குள்ளமானவன், உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளவேங்கிற வருத்தம் வந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களை வருத்துகிற, உங்கள் குடும்பத்தை வருத்துகிற வேதனைகள் என்ன ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுங்கள். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. கத்த புதியன செய்திடுவா இன்று நீ காண்பா. கத்த புதியன செய்திடுவா இன்று நீ காண்பா. இன்று நீ காண்பா. பக்கத்தில் திரும்பி, கலங்கிடவே வேண்டா, நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். சத்தமா, கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டா, கைவிட மாட்டா. எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பேதுருவுமே நம்பி அவருடைய படையில் இடம் கொடுத்ததை போல நான் என் வாழ்வில் உமக்கு இடத்தை தருகிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, என்னை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, என்னை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கின்றோம். பேதுரு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததை போல என்னை எப்பொழுதும் பார்க்கிற என் தேவன் நீர், என்னை எப்பொழுதும் கண்ணாக்கூர் என் கடவுள் நீர், என் அரணும் என் கோட்டையும் என் வலிமையுமாக இருக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, என்னை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன். முழுமையாக அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, இந்த நாள் என்னை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்வின் எல்லா நிலையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன். தோல்வி நிலைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். துயரமான நிலைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். உறவு சிக்கல்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என் தொழிலை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டதை ஒப்புக் கொடுப்போமா? அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அனைவருமாக இணைந்து பாடக்குழுவோடு இணைந்து பாடுவோம். நம் கரங்களை உயர்த்தி பிடித்தவர்களாக நம் ஆண்டவருடைய திருச்சந்நிதியில் இதோ கடந்து வந்திருக்கிற இந்த நாளில் நம் காலையில் வாசிக்கப்பட்ட ஏறவாத்தினபடி உபேதியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டபடியாக சீனாய் மலை தூயதாக இருக்கும், அங்கு வந்திருக்கிறோர் அனைவருமே தூயவராக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பாந்தவர்களே, இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே நாம் தூயராக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். நம் மீது பொழியப்பட்ட திருமுழுக்கின் வழியாக பொழியப்பட்ட அந்த நீரின் வழியாக
தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே நாம் தூய்மையுள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திரு வருஷானங்கள் மூலமாக ஆண்டவருக்கு உந்தவராக, ஆண்டவருக்கு ஏற்றவளாக, ஆண்டவருக்கு உரிமை உள்ள பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்பே, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே, என் தாயின் கருவிலே நாம் உருவாகுவதற்கு முன்பாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்த கடவுள் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைத்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரேனும் நான் உன் மீது கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்று சொன்ன ஆண்டவர் நம்மை பொய் சொல்லி அழைத்த ஆண்டவர் அவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். இயேசுவே ஆண்டவரே, என் தெய்வமே, நான் என்னை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய எல்லா நிலைகளையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தினுடைய எல்லா நிலையிலும் அர்ப்பணிக்கிறேன். என் வியாபாரத்தை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய தொழிலை அர்ப்பணிக்கிறேன். என் குழந்தையுடைய கல்வியை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். கரங்களை குவித்து, கண்களை குவித்து, சிரம் தாழ்த்தி, பாடகர் குழுவோடு இணைந்து நாம் இந்த பாடலை ஏற்று உணர்ந்தவர்களாக பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாரென்னை அன்றாயறிந்து தேடி வந்த நல்லேசரே, யாரும் அறியார் என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்லேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்னை பார்க்கிறீர் ஆண்டவரே. பவுலுடைய வாழ்க்கையில அவரை பார்த்து இயேசுவே அவர் மனம் மாறினார். என் வாழ்விலும் நீர் பார்க்கிறீர். அவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள். ஆண்டவரே, நான் உண்மை பார்க்கிறேன். உயர்த்தப்பட்ட செம்மறியாக உண்மை நான் பார்க்கிறேன். அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள், அந்த உயர்த்தப்பட்ட வெண்கலத்தை பார்த்து அனைவருமே பிழைத்துக் கொண்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, நான் உண்மை பார்க்கிறேன் ஆண்டவரே. எரியப்பட்ட என்னை தேர்ந்து கொண்டு நல்ல நேசரே, கத்தூர் விளக்கிய கல்லை மூலைக்கல்லாயிற்று. என்னை உலகம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது, என் உறவுகள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே வாழ்க்கையில் இனி குழந்தை இல்லை என்று சொன்ன பொழுது ஆண்டோடைய பார்வை சக்கரியாவு மீது, எலிசபெத் மீது பட்டது. இதோ அவர் குழந்தையை பெற்றுக் கொண்டார்கள். யோனா என்கிற அந்த அற்புதமான மனிதர் நமக்கு கிடைத்தார். யோவான் என்கிற அந்த திருமுழுக்கு யோவான் என்கிற அற்புதமான புனிதர் நமக்கு கிடைத்தார். அன்பாந்தவர்களே, ஒன்றுமே இல்லாத நிலையில் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். ஒன்றும் இல்லாத என்னை உமது காரணத்தினாலே என்னை தேர்ந்து கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி இயேசுவே. ஒன்றும் இல்லாத என்னை காரணத்தாலே ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்லே
நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாராவது ஒருவர் ஆமோஸின் புத்தகம் 5:4 வாசிங்களேன். ஆமோஸின் புத்தகம் 5:4 ஆமோஸ் இறைவாக்கினர், இஸ்ராயல் வீட்டாருக்கு இன்றைக்கு பாவச்சத்திரத்தில் இந்த அந்தோனியாருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார், சத்தம் மாத்திரமா வாசிங்க, என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் பயத்தாலும் மச்சத்தாலும் கதவுகளை பூட்டி கொண்டு அடைந்திருக்கிற பொழுது, என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தில் பல்வேறு இடங்களிலே, பல்வேறு மருத்துவமனைகளில, பல்வேறு பெரிய பெரிய நிறுவனங்களில இன்றைக்கு கதவுகள் மூடப்பட்டு கிடக்கின்றன. இந்த கொரோனா வைரஸுக்கு பயந்து போய் எல்லாரும் கதவுகளை மூடி, எல்லோருத்தோடைய நிறுவனங்களை மூடி, பெரிய பெரிய மால்லாம் மூடி, பல நாடுகள் தங்களுடைய எல்லைகளை மூடி, எல்லா பக்கமும் மூடி மூடி கிடக்க, ஆண்டவருடைய ஆலயம் திறக்கப்பட்டு இந்த ஆலய வழிபாட்டில பங்கு பெற வந்திருக்கிற என் அன்பாண்டவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், அவரை தேடுங்கள், நீங்கள் நான் வாழ்வேன். சொல்லுங்க சத்தமா, நான் வாழ்வேன், ஆண்டவரை நம்பி இருக்கிற நான் வாழ்வேன், ஆண்டவரை நம்பி இருக்கிற நான் வாழ்வேன், ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, ஆண்டவரே என் மீட்பு, அவரே என் வாழ்வு, அவரே என் வாழ்வு. நம்மை முழுமையாக தொடர்ந்து நடக்கின்ற இந்த திருப்பலியிலே நம்மை பங்கு பெறுவதற்காக நம்ம தயார். ஆண்டவரே, இந்த கேட்கப்பட்ட இறைவாத்தின்படி நாங்கள் உண்மையாக நீரே எங்கள் வாழ்வு என்றும், நீரே எங்களது எல்லாம் என்றும் நம்பி உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகிற பொழுது, இந்த உன்னத பலியாக இந்த கல்வாரி பலியிலே பங்கு பெறுகிற பொழுது, எங்கள் உள்ளத்தையும் எங்கள் இல்லத்தையும் எங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிம் என்ற ஜப உணர்வோடு, இறை பற்றுதலோடு இந்த திருப்பலியில நாம் பங்கு பெறுவோம்.